மதுரைக்கு முதல் முறை இத்தனை மாநில அமைச்சர்கள் ஒன்றிய துறை செயலர்கள் அமைச்சர்கள்லாம் வர சூழ்நிலையில் ஒழுங்கான ஒரு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு விருந்தோம்பல் செய்வதற்கு இது சரியான நேரமில்லை. இந்த கூட்டத்தை நீங்கள் தயவு கூர்ந்து டெல்லியில் நடத்திவிட்டு அடுத்த கூட்டத்தை மதுரையில் நடத்த ஒப்புதல் கொடுங்கள் என்று கேட்டேன். அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இங்கே நடத்தியிருக்கிறார் முதல். இரண்டாவது, கூட்டத்தின் ஆரம்பத்தில் ஏற்கனவே 2021-22 பாக்கி டியூஸ் காம்பன்சேஷன் இதுவரைக்கும் ஆடிட் ரிப்போர்ட்டுக்காக காத்திருந்தது. ஒரு வருஷம் ஆடிட் ரிப்போர்ட் தணிக்கை வந்துருச்சு அறிக்கை, அதை கொடுப்பதா இல்லையா? அதற்கு ஏற்கனவே நாங்கள் வாங்கின கடன் பத்தலை இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் நடந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் இன்று காலை எந்த ஆடிட் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கோ அதற்கெல்லாம் நிதியை வாங்கி கடனாக வாங்கி உடனடியாக இன்றைக்கு அனுப்பப்பட்டது என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 2020-21 தணிக்கை அறிக்கையின்படி 4,230 கோடி சுமார் இன்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 2021-22 வரணும், 22-23 மூணு மாதம் வரணும். அது எப்போ ஆடிட் ரிப்போர்ட் போதோ அது கொடுக்க, அந்த பிரின்சிபல், அதாவது அவங்க முதல் கணிப்பு செய்து வாங்கின கடன் பத்தவில்லை என்றதனால் கொடுக்க மாட்டோம்னு சொன்னதை இப்போ திருத்தி நாங்கள் போட்ட கணக்கு சரியில்லைன்னா அது நாங்கள் ஏற்றுக்கிறோம் வாங்கி கொடுத்துட்றோன்றது கொடுத்துறாங்க. ஏன்னா எப்படி இது வந்து காம்பன்சேஷன் செஸ்ஸை வச்சு தான் அவங்க நிரப்ப போகிறார்கள். இது ரெண்டு முக்கியமானது. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு அப்பலட் ட்ரைபியூனல், அதாவது ஜிஎஸ்டி அப்பலட் ட்ரைபியூனல்ஸ் மாநில அளவில் இருக்கணுமா ஒன்றிய அளவில் மட்டும்தான் இருக்கணுமா, அதில் யார் உறுப்பினராக இருக்க வேண்டும், எந்தெந்த செலெக்ஷன் கமிட்டி இருக்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட விவாதம் நடந்தது. அதற்கு ஒரு சப்கமிட்டி ஜிஓஎம் போட்டிருந்த அறிக்கை இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் என் கணக்குப்படி சுமார் 12-13 மாநிலங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த முறை இந்த திட்டம் சரியில்லை என்று கூறி இன்னும் மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் அந்த உறுப்பினர்களை நியமனம் செய்வதில் மாநிலங்களுக்கு இன்னும் கூடுதல் பங்கு வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் அந்த குழுவோடைய அறிக்கையை ஏற்கவில்லை. அதனால் சுமார் 2-3 மணி நேரம் விவாதம் நடந்து பல திருத்தங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நிறைவுக்கு வர சூழ்நிலையில் இன்றைக்கு ப்ரோக்ரெஸ் ஆயிருக்கு. இன்னும் சில டீட்டெயில்ஸ் புள்ளி விவரங்கள் அதில் இன்னும் ஒப்புதல் பெறவில்லை. அதனால் அதையெல்லாம் எழுதி எங்களுக்கெல்லாம் அனுப்பி எங்களுடைய ஒப்புதல் பெறுற மாதிரி கூறியிருக்கிறார்கள். அது அடுத்த சில நாட்களில் நடக்கும் என்று நினைக்கிறேன். இது முக்கியமான ஒரு முன்னேற்றம். ஏன்னா இந்த ட்ரைபியூனல் இல்லைன்னா யாருக்கெல்லாம் வரி தவறாக விதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிற நபர்களோ இல்லை குழுமங்களோ இல்லை நிறுவனங்களோ நேராக இன்றைக்கு ஹைகோர்ட்டுக்கு தான் போக தேவைப்படுது. அதை மாற்றி இந்த ட்ரைபியூனல் வழியாக போகிறதுக்கு இது பண்ணிச்சுன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸும் அந்த டைமிங், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹைகோர்ட்லலாம் எத்தனை கேஸ் பெண்டிங் இருக்குது எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. அதனால் அதெல்லாம் திருத்துவதற்கு இது ஒரு முன்னேற்றமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒப்புதல் முழுமையாக இல்லை. ஒரிஜினல் ரிப்போர்ட்டுக்கும் இன்றைக்கி இப்போ இருக்கிற அக்ரிமெண்ட்டுக்கும் பெரிய மாற்றம், இன்னும் சில மாற்றம் தேவைப்படலாம். மாநில அளவில் ட்ரிபியூனல் வேணும்னு கேட்குறாங்க. ஆமாம், எல்லாம் கேட்டோம், 13 மாநிலம் கேட்டோம். அது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் மாநில அளவில் ட்ரிபியூனல் கொண்டுறதுக்கு இப்போ அவங்க ஒரிஜினல் குழுவில் பரிந்துரை செய்யாத ஒரு விதிமுறையை இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தில். அது முழுமையாக நிறைவேற்றினால் அதற்கப்புறம் எல்லாம் ஒப்புதல் கொடுப்போம். ஒரே நாடு ஒரே வரிங்கிற ஒரு அடிப்படையில் போயிருக்கீங்க, இல்லை இல்லை, அதாவது இது என்ன சொல்கிறேங்க, நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், ஸ்லோகன், அதாவது ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், இந்த மாதிரி ஸ்லோகன் வச்சு அரசியல் செய்கிறது ரொம்ப சுலபம், அதை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் ட்ரைபியூனல் என்று சொன்னார் அந்த குழு தலைவர், என்னுடைய அருமை நண்பர், என் வீட்டிற்கு வந்திருந்தார் சென்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால், ஹரியானாவுடைய துணை முதல்வர் திரு துஷ்யந்த் சௌதாலா அவர்கள். அப்போ நான் கேட்டேன், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் என்றதுனால் ஒரு ட்ரைபியூனல் இருக்கணும்னா ஒன் நேஷன் ஒன் கான்ஸ்டிடியூஷனில் ஏன் இத்தனை சட்டசபை இருக்குது, ஒரே நாடு ஒரே சட்டமைப்பில் ஏன் இத்தனை நீதிமன்றம் இருக்குது,
ஒரே நாடு ஒரே வரியிலேயே ஒவ்வொரு மாநிலத்திலையும் வணிக வரித்துறை வச்சுருக்கிறோம் தனித்தனியாக. வணிக வரி சட்டங்களை திட்டங்களை நாங்கள் திருப்பி திருப்பி வகுக்கிறோம், மாற்றுகிறோம், சமர்ப்பிக்கிறோம் சட்டமன்றத்தில். அதனால் இந்த மாதிரி ஸ்லோகன்லாம் வச்சு பேசுகிறது அரசியலுக்கு பொருந்துமே தவிர செயல்பாட்டுக்கு சரியாகாது. திட்டமிட்டு ஆராய்ந்து அனைவருடைய அதாவது கூட்டாட்சி தத்துவத்தில் அனைத்து மாநிலங்களுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட்ட அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் உண்மையிலேயே இது ஒரே நாடு ஒரே வரி அதை செயல்படுத்த. ஒரே ஒன்று சார், இப்போ இந்த சிஏஜி அறிக்கையினால் பல மாநிலங்கள் வந்து பாதிக்கப்படுது அவங்களோட தாமதத்தினால, இதை ஸ்பீட் அப் பண்ணுறதுக்கு ஏதாவது முன்வைச்சிருக்காங்க? அதாவது சிஏஜி அறிக்கை ஜிஎஸ்டி காம்பன்சேஷனுடைய அறிக்கை மட்டும் இல்லை, முழு அறிக்கை கொடுக்கும்போது இது ஒரு பங்காக கொடுக்கிறார்கள். அதனால் பொதுவாக சிஏஜியோடைய அறிக்கைகள் தாமதமாகி கொண்டே இருக்கிறது சில ஆண்டுகளாக. அதை இதற்கு மட்டுமில்லை பல காரணத்துக்கு திருத்தணும். அப்போ தான் இந்த வருடத்துடைய அறிக்கை அடுத்த வருடமோ இல்லை 18 மாதத்துக்குள்ளேயோ சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தால்தான் ஏதோ ஒரு கான்சிக்வன்ஸ், ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு தட்டி கேட்குற அளவுக்கு தன்மை இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கொடுத்தா எந்த பலனும் இல்லாமல் போயிடும். இல்லை காம்பன்சேஷன் தான் 2023 முடிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்கல்ல, 2022 ஜூன், அதாவது 2022-23 ஃபைனான்ஷியல் இயர் நிதி ஆண்டு. இல்லை நீடிக்க அதாவது ஒரு புறம் சொல்கிறாங்க ஜிஎஸ்டி வந்து ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி தத்துவத்தில் நடைபெறுகிறது. நான் கேட்குறேன், நிஜமாகவே கூட்டாட்சி தத்துவத்தில் நடைபெறுகிற ஒரு கூட்டமோ ஒரு கவுன்சிலோ இருந்தால் காம்பன்சேஷனோடைய விவாதமும் இதே கவுன்சிலில் தான் நடக்கணும். தனிப்பட்ட முறையில் ஃபினான்ஸ் மினிஸ்டரில் யாரோ முடிவெடுத்தோ இல்லை ஒன்றிய அரசில் முடிவெடுத்தோ உண்டு இல்லைன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. இங்கே தான் பண்ணணும். ஒரு வழியில் நான் சொல்வேன், இன்னும் இட்ஸ் நாட் டூ லேட். ஏன்னா இன்னும் 2021-22 ஆண்டுக்கான காம்பன்சேஷன் இன்னும் வரலல்ல, அதனால் கணக்கு என்றைக்கு வேணாலும் போடலாம்ல. இன்றைய வரைக்கும் அது எக்ஸ்டென்ஷன் வாயில் சொல்லவில்லை என்றதுனால் என்றைக்குமே வராதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படியும் உண்டுன்னு சொல்லியிருந்தாலும் டைம் ஆகிருக்கும், அதை கணிப்பு செய்து அது கணக்கெல்லாம் காமிச்சு சிஏஜி அறிக்கையை வாங்கி பண்ணுறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா மாற்றம் தேவை. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலையே உண்மையிலேயே கூட்டாட்சி தத்துவத்தில் நடத்த விருப்பம் இருக்குன்னு இருந்தால் இன்னும் பல மாற்றங்கள் தேவை. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், மதுரை கூட்டத்திற்கு வரும்போதோ இல்லை அதற்கு பிறகோ சில கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க இருக்கிறேன் ஒன்றிய நிதித்துறைக்கு, ஜிஎஸ்டி கன்வீனரான ரெவன்யூ செக்ரட்டரிக்கு, ஜிஎஸ்டி செக்ரட்டேரியட்டுக்கு. சரியா, தேங்க்யூ.